விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் ஆலயத்திற்குள் பட்டிகள் இனத்தவர்களை அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சமூகத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு, விவரங்கள்? வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமம் இந்த கிராமத்தில் கடந்த 7ஆம் தேதி கோயில் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என கூறி அங்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மேல்ஜாதியினர். இதனைத் தொடர்ந்து அங்கு கலவரம் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து அந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வந்த வண்ணமே இருந்து வந்து வருகிறது. தற்பொழுது வரை இந்த இரு தரப்பினருக்கே மோதல் ஏற்படும் சூழ்நிலையே நிலவி வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு தரப்பினர் சமாதானம் அடையவில்லை. நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மாட்டோம், போலீசாரையும் அங்கே நாங்கள் அங்கிருந்து கலைஞ்சு செல்ல வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லி வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இரண்டு தரப்புக்கும் கலவரம் ஏற்படுத்தக்கூடாது என அந்த ஊர் தலைவர்கள் முக்கியஸ்தர்களை அழைத்து பல கட்ட போராட்டங்களை பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் இவர்கள் சமாதானம் அடையாமல் தற்பொழுது வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை இரு தரப்பினருக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு தரப்பினர் கலந்து கொள்ள எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்சமயம் தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைத்து வந்துள்ளனர். இருப்பினும் இவர்கள் நாங்கள் அவர்களை தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்த வண்ணமே இருக்கின்றனர். இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் இந்த சமாதானம் அடையவில்லை. இன்னும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தினர் இதில் இந்த பேச்சுவார்த்தையில் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து விரைந்து இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக நிலையை எட்ட வேண்டும் எனவே பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது.